சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அம்மாவுக்கு கோடான கொடி நன்றி பண்ணி செலுத்தி ஆசீர்வதிங்க. நாளை ஆசீர்வத்து கொடுங்கய்யா. பாடுகிற பாடல் வார்த்தையின் மூலமாகவும் நீங்கள் வெளிப்படுங்க. ஆறுதலாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. எனக்காக வந்தவரே, என் பிணியை நீக்கினீரே. எனக்காக வந்தவரே, என் பிணியை நீக்கினீரே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. இருளில் இருந்தேனையா, வெளிச்சம் தந்தீரையா. இருளில் இருந்தேனையா, வெளிச்சம் தந்தீரையா. வேண்டி கேட்கும் போதே விடுதலை தந்தீரையா. வேண்டி கேட்கும் போதே விடுதலை தந்தீரையா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. உன் காயங்கள் பார்த்தேனையா, கண்ணீர் வடித்தேனையா. உன் காயங்கள் பார்த்தேனையா, கண்ணீர் வடித்தேனையா. என் சுமைகள் நீ சுமந்திரே, தேவாட்டு குட்டியானவரே. என் சுமைகள் நீ சுமந்திரே, தேவாட்டு குட்டியானவரே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. அன்பே ஆருயிரே, எனக்கு அடைக்கலம் தந்தவரே. அன்பே ஆருயிரே, எனக்கு அடைக்கலம் தந்தவரே. அமே பிசாசின் தலையை நசுக்கினீரே, ஜெயத்தை எனக்கு தந்தவரே. பிசாசின் தலை நசுக்கினீரே, ஜெயத்தை எனக்கு தந்தவரே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. ஆமென் ராஜா. உம்மை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இனி என்ன, நோய்களை நீக்கிற தேவன். நாங்கள் இருளில இருந்தோம் அப்பா, நீ வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். உங்களை வேண்டி கேட்கும் போதே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிற. அப்படியே அந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கும் போது அவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறே ஐயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்கள் காயம் எங்களுக்காக நீ சுமந்து கொண்டீர், எங்களுக்காக கண்ணீர் வடித்தீர், எங்கள் சுமையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டீங்க ஐயா. தேவாட்டுக்குட்டியானவரே, அன்பே ஆருயிரை அடைக்கலம் தந்தவரே, சாத்தான் தலையை நசுக்கி போட்டவரே ராஜா, சிலுவையில் வெற்றி சிறந்தீங்களே. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது. எப்போதும் கூட அன்று நாம் தேசத்துக்காக செபிப்போம். பஞ்சம் பட்டயம் கொள்ளைன்னு துஷ்டம் இருக்கிறவங்க வரக்கூடாது. சினிமா மோகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பில் கொண்டு வாங்க. போதை வசத்துக்கு அடிமையாகிற பிள்ளைகளெல்லாம் விடுதலை கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சிந்தையை கொடுங்க தகப்பனே. அப்பா வாலிப பிள்ளைகளை ரத்த கொட்டைக்களை மூடி மறைத்துக்கொள். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. போக்குளை வரக்கூடிய சமூகம் இருக்கட்டும். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றவரே உடைய வேதத்தை வாசிக்கணும். சிறு பிள்ளைங்கள் கூட ஊழியம் தடையில்லாதபடி நடக்கணும். அன்றவரே விவசாயிகளை ரட்சிங்க, இனர்களை ரட்சிங்க, ரட்சிங்க, ரட்சிப்பை தாங்க. ரட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிக்கிற பிசாசின் தலையை நான் சேர்க்கப்படுகிறோம். நசரே, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நாம் பார்த்து வருகிற காரியங்கள் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம்.
ஹல்லேலூயா பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பார்த்தோம், ஆடுகளாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் என்னவா இருக்கிறோம் என்று பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்து ஆகணும். அப்போதான் நம்ம யாரு அவர் அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்துக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலர் எழுதுறார், ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 22-24 வாசிக்க இருக்கிறேன். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறார். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துனுடைய அடிமையாய் இருக்கிறான். நம்ம கர்த்தருக்கு என்னவா இருக்கிறோம்? அடிமைகளா இருக்கிறோம். அடிமைனாக்கா கர்த்தர் சோத்திர பார்வன் ராஜா வைத்து அடிமையா நடத்தின அந்த அடிமை இல்ல, கடமை, நம்ம மேல் விழுந்த கடமை. அல்லையா, அதாவது நாங்களாம் ஒரு காலத்தில் பாரம்பரிய கிறிஸ்தலாக இருக்கும்போது கோயிலுக்கு போவோம். போகும்போது எப்படின்னா கடன் பூசை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னன்னா கடன் பூசைனா கடமை, கடமைக்கு கோயிலுக்கு போகிறது. ஒரு அல்லது இல்லைங்களா, அது எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கடமைக்கு போயிடுவோம். ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு கல்யாணம் நடந்தது கோயில்னா அந்த வாரம் யாரையும் போக மாட்டோம், ஏன்னா அந்த கல்யாண பூசையில் அட்டன் பண்ணிட்டு வரல. அல்ல இல்லையா, கடன் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இங்கே வசனம் சொல்லுது கடமைப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அடிமையான அர்த்தம் கடமைப்பட்டிருக்கிறோம், அந்த வேலைக்கு நம்ம பாத்திரராக இருக்கிறோம் அப்படிதான் அர்த்தம். 23 சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். சும்மா வேற வாங்கலை, காசு கொடுத்து வாங்கின மாதிரி ரத்தத்தை கிரய கொடுத்து வாங்கியிருக்கிறாரா அவர். ஒரு அல்ல தொழிலா, அல்லையா, சும்மா இல்லை அடிமைனா. நீங்கள் கிரயத்து கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுடைய அடிமை அடிமையாக இருக்காது. மனுஷருக்கு அடிமையிலாகாது. அடிமையா இருக்கிறது யாருக்கு அடிமையா இருக்கணும்? இயேசப்பாவுக்கு தான் கடமைப்பட்டவளா இருக்கணும். செலுக்கு தவிர மனுஷனுக்கு கடமைப்பட்டவளா நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசப்பா நம்ம என்ன செஞ்சிருக்காரு? சொந்தமா வாங்கியிருக்கிறார். காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினது போல சிரத்தத்தை கிரகா கொடுத்து வாங்கியிருக்கிறார். 24 சொல்ற சகோதரனே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே, எல்லாரையும் ஒரே மாதிரி அழைக்கிறாரா? இல்ல, ஒவ்வொரு காரியத்துக்காக அழைப்பான். ஒரு கம்பெனி ஒரு கன்சல்டன்ட் வச்சுங்க, அதுல நிறைய பேர் பணி புரிவாங்க. எல்லாரும் ஒரே வேலை செய்வாங்களா? இல்ல, பல வேலைகள் இருக்கும் அந்த கன்சர்ன்ல, இல்லைங்களா? அல்ல இல்லையா, இப்ப சீமன் சொல்லுவாங்க, சீமன்னா கப்பல்ல வேலை செய்யறவங்க. இப்ப சீமன்னா ஒரே வேலை இல்லை, கப்பல்ல அநேக வேலைகள் இருக்கு, அதுல ஒரு வேலையை அவர் செய்வார். அத போல ஏவன் நம்மளை அழைக்கிறார் என்று சொன்னார், எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிறது. அல்ல இல்லையா, நம்ம அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அப்படி சரீரத்துல நாம் என்னவா இருக்கிறோம்? அவைகளா இருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு சரீரத்துல எத்தனை அவையம் இருக்குதோ அப்படி சபையில நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமா நாம இருக்கிறோம். கர்த்தர் சொல்றோம், அப்போ முடி உறைந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்திய 10:22 சொல்றாருல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நம்ம இயேசப்பா கிட்ட வந்தாலே உலகம் நம்மளே பகைக்குமா? பகைக்கணும்னு வேற சொல்லுது, பகைச்சாதான் நம்ம இயேசு பிள்ளைகள். உலகம் நம்மளை ஏத்துருச்சுன்னா நம்ம பிள்ளைங்க இயேசு பிள்ளைகள் கிடையாது. உலகத்திலிருந்து வேறுபட்டவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்ல இல்லையா, நீங்க எந்த கோயிலுக்கு வந்தா யார வேணா கூப்பிட்டு பாருங்க, வந்துருவாங்க. நீங்க போறீங்க, ஏன் போறேன், ஆ அப்படியா, சரி நான் வரேன், எங்க வரேன், நான் அந்த கோயிலுக்கு வரேன். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்களா? ஆ, அது நான் வரேன், அடுத்த வர வரேன், நீங்கள் அடுத்த வரக்கா போறீங்க, அப்போ நான் சொல்லுங்க, நான் வந்துடுறேன், எனக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆனால் நீங்கள் டிக்கெட் புக் போனால் ஒன்றும் வேணாம், பக்கத்து வீட்லேயே இருக்கும் சபை. அது இல்லையா, ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் சபைக்கு வரீங்களா, நான் போகிறேன், பையன் கூட வாங்கல, நான் கூப்பிட்டு போகிறேன், வரமாட்டேன். ஏன், எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் வரேன், எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வந்துடுறேன், சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரேன். அல்ல இல்லையா, ஆமாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டில் வந்து இந்துக்கள் மாநாடு நடந்துச்சு, அது முஸ்லீமும் கலந்துக்கிறாங்க, ஒருவேளை கிறிஸ்தவன் கூட போயிடலாம், பொதுவாக போகிறாங்க இல்லைங்களா. ஏன் அந்த மாதிரி சபைக்கு வந்துட்டு வர மாட்டாங்க? அதான் நான் கேட்குறேன்.
அது ஒரு சாவு தானே, அங்கேயும் வரலாம் இல்லை, எல்லாரும் வந்து உட்கார்ந்து என்ன சத்தம் தானே, பேச போகிறோம் அதை கேட்க போகிறாங்க அவ்வளோதான். ஆனால் முடியாது, ஏன்னா அங்கே வேறு பிரிக்கப்பட்டிருக்கும், உலகத்துக்கும் அதுக்கு வேறு பிரிக்கப்பட்ட சத்தியம் அங்கே பேசப்படும். சினிமா பார்க்கலாம் வாங்க எல்லாம் வந்துடுவாங்க, சினிமாவை போகக்கூடாதுன்னு யாரும் கேட்பாங்களா சொல்லு, சிறு பிடிக்கலான்னா நாலு பேர் பிடிப்பாங்க வாங்க பிடிக்கலாம், சிறு பிடிக்கூடாதுன்னா எப்படி இருக்கும், குடிக்கூடாதுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி எல்லாமே வேறு பிரிக்கப்பட்டது, வித்தியாசமானது. கிறிஸ்தவம் என்பது வித்தியாசமானது அல்ல இல்லையா, அதான் சொல்ற முடிவு இதில் எடுத்து, ஏன்னா அவன் வந்து நம்ம உலகத்துல பழகிக்கப்படுவோம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், பகைக்கணும், நம்மளை எல்லாம் உலகம் ஏற்றுக்க கூடாது, அப்பதான் நம்ம கிறிஸ்தவர் அல்ல இல்லையா. இது கொள்கை வேற, இதனுடைய இதனுடைய தீமை வேற, இது கருப்பொருளே வேற, அதான் கிறிஸ்தவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா. ஒன்றுக்கு வந்து 6:20 சொல்வது, கிரேத்து கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும். கிறிஸ்தவர்களால் மாற்றப்பட்டவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கின அத்தனை பேரையும் இயேசப்பா எப்படி வாங்கியிருக்காரா, ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அதனால உன் சரீரத்தை கூட கர்த்தருக்கு கீழ்படுத்தணும்ன்றார், சரிகளும் கூட ஆண்டவருக்கு அடிமைப்பட்டிருக்கணும், அதான் அங்க சொல்றாரு அல்ல இல்லையா. நீங்க கிரைத்து கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுடையவர்களாக தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவி என்ன ஆவி, அசுத்தாவி பரிசுத்தாவி ரெண்டாவது இருக்குது அல்ல இல்லையா, அசுத்தாவி பரிசுத்தாவி, நல்லது கெட்டது, நாற்றம் வாசனை துர்நாற்றம் வாசனை, கருப்பு வெள்ளை, இருள் ஒளி, எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி ஆவியில் ரெண்டு ஆவி உண்டு, ஒன்று அசுத்தாவி இன்னொன்று பரிசுத்தாவி. பரிசுத்தாவி உடையவர்கள் தான் பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த ஆவிக்கே நாம் அடிபடுவோம், சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், அப்போதான் அவன் யாரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் அல்ல இல்லையா அல்ல இல்லையா. அதுக்குத்தான் ஆண்டவர் செய்யறாரு, கிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார், அந்த பயம் இருக்கணும், ஐயோ என் ஆண்டவர் சும்மா வாங்கலைங்க ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அப்போ ஆவியா உள்ள இருக்கிற ஆவியம் என்ன செய்யும், பாவத்தை கண்டித்து உணர்த்தும், நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யலாம், நீ இங்கே போகக்கூடாது, இங்க அப்படி போகலாம் அல்ல இல்லையா, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ இதை சாப்பிடலாம், அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு அடிமையாகணும், இடம் கொடுக்கணும், அதுதான் அங்கு சொல்லப்படுகிறது அல்ல இல்லையா. கர்த்த சோத்திரம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட பாருங்க, ஒன்று பேர் புத்தகத்தில் பார்க்குறோம் 2 அதிகாரத்தில் இருக்கிறது போது 16:17 வாசிக்கிறேன், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள். உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக அல்ல இல்லையா, எந்த குணத்துக்கு, ஆமா துர்க்குணம், துன்மார்க்கம், நீதிமான் ரெண்டு இருக்கு, நல்லது கெட்டது எப்படி இருக்குதோ, துன்மார்க்கன் நீதிமான், துர்க்குணத்துக்கு கொடுத்தவன் யாரு, துன்மார்க்கன், கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்தவன் நீதிமான், கர்த்தருக்கு சுதந்திரம், நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான் அல்ல இல்லையா. கர்த்தருக்கு சோதனம். அப்ப என்ன சொல்றாருங்க, துர்க்குணத்துக்கு உங்க சரீரத்தை என்ன செய்யாதீங்க, அது 17 வருஷத்துக்கு எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் அல்ல இல்லையா. அப்ப கிறிஸ்தவ என்ன செய்யணும், ராஜாவை கனம் பண்ணணும், மதிப்பு இருக்கணும், ராஜா தான், ராஜாவை ஏற்படுத்துறது யாரு, ராஜாக்களை விளக்கி ராஜாக்களை உருவாக்குகிறவர் கர்த்தர் தான். Romans 13:1 சொல்லுது, கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்னு சொல்லுது பாருங்க, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன், ஒரு அதிகாரம் இருக்குன்னா அது கீழ்ப்பட்டவனா இருக்கணும் கிறிஸ்தவன். ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் எதுக்கு போட்டிருக்கிறாங்க, அங்க போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சிக்னல் என்ன சொல்லுது அதை தான் செய்யணும் ஒரு கிறிஸ்தவன். சிக்னலை மீறி என்ன செய்யக்கூடாது, நீ வண்டி எடுக்கக்கூடாது அது இல்லையா. ஏன்னா
அந்த சிக்னல் போட வச்சது யாருன்னா ஏசப்பா. நல்ல காரியத்துக்கு செஞ்சிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அதிகார பொறுப்புல அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு நீ கீழ்பட்டவனா இருக்கணும். அதை மீறி நீ போகக்கூடாது. கேமரா வச்சிருக்கிறாங்க, நீ நிற்க கூடாது. அந்த சத்தியத்துக்கு நீ கீழ்படும். இல்லையா, பின்னால் ஹார்ன் அடிக்கிறாங்களா, நீ ஓர வழி விட்டுரு, அவங்க போட்டு பின்னால் நிற்போம். அதுதான் மிக முக்கியம். இதான் கிறிஸ்தவ. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்பட்டவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனால் ஏற்படுத்தப்படாமல் எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படி. தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி எல்லா உலக அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். அப்பதான் அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அப்போ அடிமைகளா இருக்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம அடிபணியணும். இப்ப இயேசப்பா அடிமை, அந்த வார்த்தை நமக்கு சொல்லியிருக்குது. இனி அந்த தப்பை இனி நம்ம செய்தவர்கள் இருப்போமானால் இனி அந்த தப்பத்தை நான் செய்ய செய்யக்கூடாதுன்னு ஒரு பொருத்தனை நீங்க பண்ணணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, எல்லா அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கணும், ராஜாவை கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு நாட்டுக்கு ராஜா இருக்கிறார்னா அந்த ராஜாவை கனம் பண்ணணும், ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது. துர்க்குணத்துக்கு சரீரத்தை இடம் கொடுக்க கூடாது. சரீரத்தையும் ஆவியிலும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் ராஜா. நீ அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டும். உமது நாமம் ஒரு நாளும் கிறிஸ்துவனாலே தூஷணப்பட்டு போகவே கூடாது. பரிசுத்தாவின் ஒத்தாசுதல் நான் ஸ்திரீனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவுல நல்ல பிதாவே. ஆமென்.